நண்பர்கள் மிகவும் அன்பிற்கு அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் லைஃப் தேங்க் ஹேமச்சந்திரன் அண்ட் த ரவுண்ட் டேபிள் இனிஷியேட்டிவ். இன்னைக்கு வந்து ஒரு 4 விவசாயிங்க குடும்பம் வந்து வாழ போகுது. அதுதான் முக்கியம். ஏன்னா சூசைடுன்றது ஒரு இட்ஸ் நாட் அ சொல்யூஷன். அதனால் எங்கள் இண்டஸ்ட்ரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்கும் சொல்லுவோம் பிரச்சனைகள் வந்து எல்லா துறையிலும் இருக்குது. பட் அந்த தற்கொலை அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து பேப்பரில் படிக்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அமைப்புகள் இருக்குது, அத்தனை பேருக்கும் எத்தனை அப்ளிகேஷன் போகணும்னு தெரியாது. லைக் ஐ நோ ஹேவ் மிஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளீஸ் கிவ் மை ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் வாட் எவர் ஹீஸ் டூயிங். ஏமா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியும் காம் அப்படின்னு சொல்லும்போது, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், ப்ளீஸ் டோன்ட் கெட் மீ ராங், ஐ ரியலி டோன்ட் நோ எனி திங் அபவுட். ஐ ஹவ் ஹர்ட் அபவுட் ரவுண்ட் டேபிள் அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் பீங் பார்ட் ஆஃப் ரவுண்ட் டேபிள். பட் சத்தியமாக எனக்கு அந்த அமைப்பு என்ன எப்படி பண்ணுறாங்க, பட் ஐ ஹவர்ட் அ பார்ட் ஆஃப் த சோஷியல் அவேர்னஸ் கேம்பெயின் அண்ட் எப்படி ஆன் அ லாட் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். பட் ஐ டோல் ஹேமா தட் ஹேமா இட் ஐ ஹேவ் டு கம், யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். ஸோ நான் வந்து யூஸ்வலாக நானும் யூஸ் இந்த கலெக்டருக்குள்ள இந்த இனாகுரேஷனு அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் காசு கொடுப்பாங்கன்றது ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி தெரிஞ்சுக்கணும் சம்பாதிச்சிருக்கேன் நான். சரி ஓகே, இது வந்து சத்தியமாக இது காசு இல்லை, அந்த 4 அப்ளிகேஷன் நானே கொடுத்துருப்பேன். பட் குழந்தைகள் படிப்புன்றது நான் ஒரு வகையில் போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் கைக்கு வரும்போது ஐ தாட் ஓகே வை நாட் ஐ ஏர்ன் மோர் அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபிலிம் ஆடியன்ஸ், வை நாட் ஐ ஏர்ன் மோர். சினிமா கிட்ட வந்து கேன் யூ ஹெல்ப் மீ ஹெல்ப் அவுட் ஃபோர் ஃபார்மர்ஸ் ஹி சேட் ஐ மீன் பிரதர் காட் பிளஸ் ரவுண்ட் டேபிள் காப்பாற்றும். ஸோ அந்த விவசாயியை காப்பாற்றுறது வந்து நம்மளோட கடமை. இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு என்னோட குழந்தைங்க வந்து நான் எத்தனை குழந்தைங்க படிக்கிறேன், இன்ஃபேக்ட் ஐஷ்மா டேக் ஹேமா இஸ் டூயிங் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ். ரெஜினா இஸ் டூயிங் அ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். எங்களோட துறை சார்ந்த அத்தனை சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து பென்ஷன்ன்ற வகையில் வந்து சைலண்டாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஸோ மெனி ஃபேமிலிஸ் எங்களை வாழ்த்துறாங்க, ஆனால் வாழ்த்தெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் போகணும். எங்கள் நாங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் பேரடா நான் ஆசிஸ் சார் கார்த்திக் பொன்வாளம் சார் கருணா சார் நினைக்கும் போது அத்தனை பேர் வந்து தம்பி நல்லா நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு பென்ஷன் கிடைச்சி நாங்களம்மா ஜேபிஆர் ஐயா கொடுத்தாரு, ஜேபிஆர் ஐயா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு தான் போய் சேரணும். அந்த வகையில் இட் இஸ் சம்திங் when it comes to farmers or vyavasayam abhin or vishayam vandu I'd like to request all parents in Tamil Nadu ella petrolukku oru venugol neenga poi andha school la poi solranga inime vandu or field trip or excursion abhin vandu idukala case form pannanga enna enna therilla adu poradhu thappu illa indha mari oru krishnita over andha mari oru kerthu kooti povanga varshathukku oru thadava naan poi வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ஃபீல்ட் ட்ரிப் வந்து அந்த குழந்தைங்களை வந்து ஒரு விவசாயியோட நிலத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த விவசாயியோட அந்த விவசாயம் என்னன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு தெரிஞ்சாதான் அவங்க படித்து முன்னேறும் போது விவசாயம் எவ்வளோ முக்கியம். அக்ரிகல்ச்சர் இஸ் அ பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு நான் காலேஜில் படித்தேன். அது வரை அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரியாது விவசாயத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, விவசாயி இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இப்போ வந்து என் கண் பார்வைக்கு வரும்போது தான் சார் நான் செயல்படுறேன். But it is not just Vishal as the actor who won Emmy, it's Vishal as a citizen of India, as a citizen who lives in Tamil Nadu. ஒரு தமிழனா ஒரு இன்னொரு தமிழனுக்கு நம்ம பண்ணுறது தப்பே இல்லை, பண்ணி தான் ஆகும். ஏன்னா எனக்கு என் படம் பார்க்குறதுக்கு காசு கொடுத்து பார்க்குறாங்க. அந்த காசு வந்து நான் மட்டும் இன்கம் டேக்ஸ் கட்டி நான் சந்தோஷப்படுத்தேன். அந்த காசு திருப்பி சொசைட்டி எப்படி கொடுக்கணும்னா எப்படி தான் கொடுக்கணும். அதனால் தப்பாக நினைக்காதீங்க, அவங்க வீட்டில் காசு கேட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. இது வந்து கரெக்டான ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4 குடும்பத்துக்கு போய் சேர்ந்து
எனக்கு ஒரு பிரச்சனைனா ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை. இப்போ எனக்கு விவசாயத்துக்கு விவசாயிகளுக்கு உதவணும், கல்வி உதவினா எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை, டேய் நீ இந்த நிகழ்ச்சிக்கு போகிற வெள்ள மொழியெல்லாம் கட் பண்ணிட்டு போடா டைசர். நான் சொன்னேன், அம்மா இந்த நிகழ்ச்சிக்கு சிம்ரன் போனாங்க, சிம்ரனே அதை பற்றி கவலைப்படல, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அவங்களே வந்து அவங்க வந்து அவங்களா இருக்கணும், எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் சொன்னேன், எனக்கு நான் வெள்ள முடியலாம் இல்லடா, நீ வந்து அப்புறம் வந்து பொண்ணு கிடைக்காது, கல்யாணத்துக்கெல்லாம் பொண்ணு கிடைக்காது, தயவுசெய்து வெள்ள முடியலாம் கட் பண்ணிட்டு போனேன், அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, நம்ம நம்மளா இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்தேன். ஏன் சொல்றேன்னா, நம்ம நம்மளா இருக்கிறது வந்து இட்ஸ் பெட்டர் ஆஃப் டு பி யுவர் செல்ஃப் ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஹார்ட். வி டூ சம்திங் ஸ்ட்ரைட் ஃப்ரம் தி ஹார்ட். It's good to be yourself rather than be made up. So, in the way that, honestly speaking, it's the pride of Tamil Nadu. Yes, it is the need of the year, not of the hour, need of the year. Today, unemployment is the same as the unemployment. The unemployment is the same as the unemployment. This is the same as the unemployment. The unemployment is the same as the one of the மெம்பர்ஸ் இந்த அந்த ஏழு நாட்கள் ஒம்பது நாட்கள் இருந்தால் அந்த போராட்டத்தில் அவனுக்கு தெரியும் அந்த 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 கடினமான உழைப்பு, அந்த கடினமான ஒரு ஒரு குரல் கொடுக்குற ஒரு உணர்வு எல்லாமே அவனுக்கு தெரியும். எஸ் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு, ஐம் கிளாட் தட் யூ கிவ் தி அவார்ட் டூ பீப்புள் ஹூ டிசர்வ் இட், பிகாஸ் தே நீட் டு பி ரெக்கக்னைஸ்ட். அந்த ரெக்கக்னிஷன் வரும்போது அப்போ தான் வந்து தே கேன் டேக் இட் ஃபார்வர்ட். எங்களுக்கெல்லாம் வந்து அவார்டுன்றது ஒரு விஷயம் கொடுக்கும்போது தான் நம்ம செஞ்சது ஓகே ரைட், நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம், நல்லா நடிச்சிருக்கோன்றது. என்னதான் காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு அவார்டுன்னு வரும்போது ஐ டோன்ட் பிலீவ் இன் அவார்ட்ஸ், பட் ஸ்டில் அன் அவார்ட் வென் இட் கம்ஸ் டு அ பர்சன் ஐ நோ ஹவு மச் இட் மேக்ஸ் த பர்சன் கிட் அப் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் இயர். ஸோ அந்த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற அத்தனை பேரும் வந்து டெஃபினெட்லி ஐம் ஷுர் தே கோயிங் டு டிசர்வ் இட். ரவுண்ட் டேபிள், எல்லா டேபிளுக்கும் நாலு கால் வேணும், ஒரு காலில் நான் எப்போவுமே நினைப்பேன். காலையில் தேங்க்யூ, காட் பிளஸ் யூ ஆல். ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு, வென் ஹேமச்சந்திர கால் மீ டு பி பார்ட் ஆஃப் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு, ஐ லிட்ரலி ஃபெல் இன் லவ் வித் தி நேம். அண்ட் ஐ திங்க் ஐ அம் ரியலி கோயிங் டு ஹேவ் டஃப் டைம், பிகாஸ் வி ஆர் ரியலி கோயிங் டு ஹேவ் ஹெவி காம்படிஷன் இன் செலக்டிங் ஆல் தி கண்டெஸ்ட், because we have a lot of talent in our state, and I really wish him all the best with the event. We need a lot of wisdom, talent and compassion, and a lot of hard work to hold in such an event like Pride of Tamil Nadu. And I hope that he comes up with Pride of many states of India, and finally Pride of India too. I wish him all the best. Pride of Tamil Nadu. Now, in the video, Jodi told us first, Pride of Chennai. That was the first message of Chennai. ஹேமச்சந்திரன் சார் பாசத்தினால நிறைய சொன்னீங்க, அது எப்படியோ அவ்வளோ பாசம். ஆனால் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது அது கரெக்டாக இன்னைக்கு லான்ச் பண்ணுறீங்க, அதுதான் நான் அதை சொல்லித்தருவேன். இப்போ இந்த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது, நான் என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது இவருக்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உணர். இந்த ஜூரின்னு சொன்னாலே எப்போ எந்த ஜூரிக்கு போனாலும் ஃபஸ்ட்டு ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, யூ ஷுட் டிக்ளேர், இந்த ஜூரிக்கும் அந்த நாமினிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு எந்த ஜூரியில் போனாலும் சைன் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் தமிழர்களாக இருந்துட்டு சிறந்த தமிழர்களே தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும் போது, ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்களுக்கு தோல் கொடுத்து தோல் கொடுத்து எல்லாரும் இப்போ தோழர்கள் தோழிகள் ஆகிட்டாங்க, ஒரே இனம் தமிழ் இனம் ஆகிட்டோம். அதனால் இந்த ஜூரியில் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இனி ஏதாவது ஒன்று நடந்தால் ஆதரியுங்கள் என்ற வார்த்தையை விட்டுட்டு தோல் கொடுங்கள் இனிமேல் சொல்லுங்கள், அது கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், தோல் கொடுக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்கும். விவசாயம், ஏன்னா இன்னைக்கு அந்த விவசாய என்னை பேசும்போது சொன்னாங்க விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு அக்ரிகல்ச்சர் கான்ஃபிளிக்ட்ல பேசினப்போ எல்லாத்துலேயும் ஒரு மூணு கேள்வி கேட்டேன், அதை ஆன்சர் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டேன்.
இந்த ஆன்சர் தான் நீங்கள் நான் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் சொல்லணும் எனக்கு அப்படின்னு. எல்லாரும் சரி, எல்லோரும் மாணவர்களாக இருந்தாங்க, அதனால் நம்ம சொன்னதை செஞ்சாங்க. இப்போ நீங்களாம் அதே ஆன்சர் தான் நான் கேள்வி கேட்கும்போது ஒரு தமிழன் ஒரு தமிழனுக்கு பதில் சொல்கிற மாதிரி சொல்லுங்க. பதில் அதே தான், அரசாங்க வேலை இதுதான் பதில். சரிங்களா, ஆன்சர் என்ன? அரசாங்க வேலை. ஒரு ட்ரெயினில் போகிறோம், அந்த கழிவறையை கிளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஜாப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஜாப் அந்த வேலை பேர் என்ன வேலை? அரசாங்க வேலை. ஒரு கலெக்டரை பார்க்க போகிறோம், அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பியூனை பார்க்குறோம், அவருக்கு கொடுத்துருக்க வேலை அரசாங்க வேலை. கரெக்டுங்களா? அப்புறம் நம்ம தெருவுகளில் சில நேரம் வந்து நான் ஒரு இப்படி தான் ஒரு மிருகம் பிடிக்கிற வண்டி வரும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாய் பிடிக்கிற வண்டியும் சரிப்பா அதுதான்ப்பா, அதுக்கு வேலை செய்ய வராங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்க வேலை. அப்போ அன்றாடம் நம்ம சாப்பிட்றதுக்கு உழைக்கிற ஒரு விவசாயிக்கு ஏன் அரசாங்க வேலை கொடுக்கக்கூடாது? விவசாயத்தை ஏன் நம் கல்விகளில் கொண்டு வரக்கூடாது? இன்றும் நம் பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் 1800 என்ன நடந்தது தெரிஞ்சுக்கிட்டோம். சரித்திரம் திறந்தால்தான் சரித்திரம் படைக்க முடியும். சரித்திரம் கற்றுக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரேன். நான் அன்றாட சாப்பிட்ற சாப்பாடு எங்கிருந்து வருது? நான் இப்போ தோசை ஊற்றும் போது அதை தீங்குச்சுன்னா உடனே குழந்தைங்க தூக்கி போட்டுறாங்க. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம், ஒரு 100 கஷ்டம் விவசாயம் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி அந்த விவசாயிக்கு தோல் கொடுக்குற நிலைமையில நம்ம வந்துட்டோம். ஏன்னா நம்ம கவனம் எல்லாம் மனிதர்கள்லேருந்து வேறமே போயிட்டுருக்கோம் நாங்களாம். ஸோ இந்த முகவரிக்கு ஒரு பாராட்டு ஒரு விருதுன்றது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே வச்சுட்டு எதிர்பார்க்கு. நீ அவனோட கண்ணுக்கு ஒருத்தனா தெரியல, அதை மீறி ஏதாவது பண்ணினா பாராட்டான், அதை மீறி எதுவும் பண்ணணும் அவன் பாராட்ட மாட்டான். அதெல்லாம் நம்ம மனசில் ஏற்றிட்டு உட்காந்துருக்கோம்னா நம்ம வந்த வேலை. நான் எப்பவும் எல்லாரும் சொல்லுவோம், நம்ம எல்லோரும் வாழத்தான் வந்திருக்கிறோம். நம்மளால் மற்றவங்களுக்கு வழிவிட்டு வாழ்வோம், எல்லோரும் போவதால் போகிறோம், நம்மளால் முடிந்தவர்களை வாழ வைத்துட்டு சென்றுடுவோம். அதுதான் எப்பயுமே ஒரு மனிதனாக நம்ம பண்ணணும். இந்த விருது மூலயமா எங்களால் சிறந்த தமிழர்களை அங்கீகரித்து உங்கள் முன்னாடி காட்டக்கூடிய சந்தர்ப்பம் அமைந்தாலும் அவர்கள் ஒவ்வொருவரும் சேர்த்து கொண்டிருக்கும் தொண்டுகளுக்கு நாங்கள் அனைவரும் தோல் கொடுப்போம். அதை நீங்கள் மார்ச் 19 பார்க்கலாம். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் இன்று முதல் நாங்கள் தோல் கொடுப்போம் என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பை எங்களுக்கு அமைத்து கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி சொல்லி சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் இந்த ஒரு நல்ல ஒரு டைட்டில் லான்ச்ல எல்லாரையும் மீட் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. I'm actually a part of the jury, which is because I believe in the vision of him. அவர் வந்து புதுசு புதுசாக ஏதாவது அவர் பண்ணிட்டே இருப்பார். போன தடவை சிபிஎல்ல வந்து உருண்டு புரண்டு விளையாண்டாரு. நவ் ஹீஸ் ஹியர் ட்ரைங் டு லிஃப்ட் த ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் இதில் வந்து இந்த 13 கேட்டகரிஸ் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ரொம்ப யோசிச்சு நீங்கள் அதை கேட்டகரைஸ் பண்ணியிருக்கீங்க. நம்மளுடைய ஹோம் க்ரௌண்ட் டேலண்டை நம்ம தான் வந்து கொண்டாடணும், அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவுண்ட் டேபிள், யூ ஹாவ் த ஹார்ட் இன் த ரைட் பிளேஸ். இப்படி ஒரு நல்ல காஸுக்கு வந்து தேர் டொனேட்டிங் ஆல் த ப்ரொசீட்ஸ். ஸோ ஐ எம் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் தட் விஷால் இஸ் ஹியர் டுடே. ஐ திங்க் அ இயர் அகோ கதகளி ரிலீஸ் அப்போ ஐ ஹேட் அ ஷோ, ஒரு மியூசிக் ஷோ. அண்ட் என்கிட்ட ஒன்றும் கேட்கல, யூ டிட் ஆஸ்க் எனி ரெமுனரேஷன் ஃப்ரம் மீ. பட் தென் ஹீ சட் இஃப் த காஸ் இஸ் எஜுகேஷன், ஏழைகளுக்கான எஜுகேஷனாக நான் வரேன் அப்படின்னு முதல் ஆளாக வந்து நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. So I'm so happy to see that he's still the same simple person, giving and generous. I'm very happy to be a part of this wonderful jury. And I think I can only grow. And these few weeks ahead, I'm looking forward to all the banter and the discussion. It's going to be a very erudite experience. Thank you.